ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நானும் என் தம்பி ரீசெண்டாக இங்கே ரைஸ் சாப்பிட்லான்னு ரைஸ் கடைக்கு வந்தேங்க. பைபிள் உள்ளே போகும்போதே எனக்கு லைட்டாக டவுட் ஆணுச்சு. உள்ளே போயிட்டு கொஞ்ச நேரம் வரல. சரி என்னடா பண்ணிட்டுருப்பான், நானும் சரி வெயிட் பண்ணி தான் பார்க்கலான்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தேங்க. ஃபைனலாக உள்ளே வந்து கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேசிட்டாங்க போட்டான். கடைசியாக பார்த்தா இப்படி பற்றிக்கிச்சிட்டு என்னடா பண்ணுறேன்னு கேட்டா, இருடா உனக்கு வேறு லெவலாக ரெடி பண்ணி தரணும், டேஸ்ட் மட்டும் வராமல் இருக்குண்டே, அப்புறம் உன்னை கவனிச்சிக்கணும்னா. அவனும் ஃபயரில் போட்டு நமக்காக ரைஸை போட்டு கடக்க மடக்குன்னு ரெடி பண்ணிட்டு கொஞ்சோண்டு சில்லியை கொட்டிட்டான். சில்லி கொட்டி அதையும் போட்டு நல்லா வணக்க வணக்குன்னு வணக்க ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் ரெண்டு முட்டையை எடுத்து உடச்சி ஊற்றி நமக்காக ரெண்டு முட்டையும் போட்டு ஒரு சுற்று சுற்றணும் சுற்ற ஆரம்பித்தான். இதை சுற்றி முடித்ததுக்கப்புறம் நமக்காக கொஞ்சோண்டு ரைஸை எடுத்துகிட்டு வந்து கொட்டினான். கொஞ்சோண்டு ரைஸ்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் நிறையா ரைஸ்னே சொல்லலாம். நிறையா ரைஸையும் போட்டு நமக்காக கொட்டிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக உப்பு, அதோட அஜினமோட்டோ, மல்லித்தூள், பெப்பர் தூள், அந்த தூள், இந்த தூள் எல்லாத்தையும் போட்டு, மிளகா தூள் எல்லாத்தையும் போட்டு கொட்டிட்டான். மேலே ஏதோ ஒரு காய்கறி மாதிரி ஒன்று வெட்டி போட்டான். சரி ரைட்டாக பீன்ஸு அது இதுன்னு போட்டு சோயா சாஸை ஊற்றிட்டு எல்லாத்தையும் கொட்டினதுக்கப்புறம் அவன் பாட்டுக்கு ரைஸை போட்டு மேலே எங்கேயும் மேலே ஒரு கிண்டு கீழே ஒரு கிண்டு அப்படி இப்படின்னு தூக்கி போட்டு அழகாக நுணுக்கி ரெடி பண்ணி விட்டு அழகாக நேக்காக ரெண்டு ரைஸை போட்டு நம்மக்கிட்ட கொடுத்தாங்க. ஃபைனலி அது கூட கொஞ்சோண்டு ஆனியனை ஆட் பண்ணி நம்ம டேபிளில் கொண்டு வந்து வச்சாங்க. எப்படின்ச்சும் கேட்டிங்களா, உண்மையிலே வேறு லெவல்னு சொல்லலாம்.